சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா, பீஃப் பிரியாணி. அதாவது 1 கிலோ அரிசிக்கு நம்ம வந்து பீஃப் பிரியாணி பண்ண போகிறோம். 1 கிலோ ரைஸுக்கு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து தூவுறதுக்காண்டி வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தையும் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுப்போம். மொத்தம் நம்மளுக்கு வந்து 6 வெங்காயம் வந்து இந்த 1.5 கிலோ ரைஸுக்கு வந்து நம்ம தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அதில் என்னென்னா நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி 1/2 கிலோ, அப்புறம் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம். இவ்வளோத்தையும் அரைக்காமல் சதைச்சி வச்சுக்க போகிறோம். தனித்தனியாகவே மொத்தமாக அரைச்சா அந்த டேஸ்ட் வராது, அதனால் தனித்தனியாக சதைச்சி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா, 1 கிலோ ரைஸுக்கு ஒரு 10-15 மிளகா சேர்த்து அதையும் சதைச்சி வச்சாச்சு. 1 கிலோ ரைஸுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்தாச்சு. அப்புறம் 1 கிலோ ரைஸை நம்ம அளக்க போகிறோம். இந்த காப்படி நாளைக்கு வந்து ஒரு 4 நாளை வந்துருச்சு. இதுக்கு டபுள் மடங்காக நம்ம தண்ணி சேர்ப்போம். இப்போ ரைஸை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. தென் வந்து என்ன அப்படின்னா, பிரியாணிக்கு என்னென்னா நம்ம வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் வந்து கிராம்பு, ஏலக்காய், ஜாதிப்பத்திரி, அப்புறம் அன்னாச்சி பூ, இது இவ்வளவும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்க்குறதுக்கு. இது கூட வந்து 2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 வெங்காயம் நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சோம்னா, அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா பொன் நிறமாக என்ன செய்யணும்னா, கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கிக்கிடணும். அதுக்கு அது நல்லா பொன் நிறமாக நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது, இதில் வந்து நம்ம வந்து கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து இதை தனியாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்னா, எடுத்து வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் நெய் ஊற்றி, 1 கப் நெய், 1 கப் தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணுவீங்களோ, அந்த என்னென்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, வதக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டு இருக்கும்போது இது கூட நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம சேர்த்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தென் இது கூட வந்து 1 கொத்து மல்லி இலையும் 1 கொத்து புதினா இலையும் போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுவோம். இது செய்கிறதுக்கு நானும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து உதவுனாங்க. ஏன்னா அந்த பெரிய டவராக்குள்ள எனக்கு குனிஞ்சு கூட பார்க்க முடிய மாட்டேங்கு, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்னா, இதில் வந்து கசகசா ப்ளஸ்ஸு தேங்காய் சேர்த்துருக்காங்க. ஒரு முறி தேங்காய் கூட கசகசா 2 ஸ்பூனை வந்து ஊற வச்சு அதை எடுத்து சேர்த்து அரைச்சிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப சீக்ரெட் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ரொம்ப டேஸ்டியாக பிரியாணிக்கு வந்து இந்த கசகசா தான் டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து வதக்கியாச்சு. ஒரு தயிர் பாக்கெட்டு, ஒரு சின்ன தயிர் பாக்கெட் எடுத்து நம்ம அதையும் ஊற்றி அதையும் என்ன செஞ்சாச்சுன்னா, நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து பீஃபை வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 5-6 விசிலுக்கு பீஃபை வந்து தனியாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த பீஃபோட வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம ஏற்கனவே குக்கரில் எடுத்து வச்சதை தான் நம்ம போட்டோம். இது வந்து என்னென்னா, நம்ம 4 நாளை வளர்ந்தோமா, அதுக்கு 8 டம்ளர் 8 நாளைக்கு தண்ணி ஊற்றணும். அதில் ஒரு நாளைக்கு தண்ணி வந்து நம்ம பீஃபில் வந்து அந்த தண்ணியை சேர்த்து ஊற்றிட்டோம். மீதி இருக்கிறது எல்லாமே நார்மல் வாட்டர் ஊற்றுறோம். உப்பு வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு, அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இது ரைஸை வந்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு, உப்பெல்லாம் சேர்றதுனால கிண்டி விட்டுட்டு எடுத்து மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா, அப்படி 1/2 வேக்காடாக வெந்திருக்கும். இப்போ வெந்த உடனே அதில் வந்து 1/2 லெமனை புழிஞ்சிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு, லெமனை நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு அதை நல்லா கிண்டிடணும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதில் வந்து திரும்பவும் நல்லா அதை சமப்படுத்திட்டு அதில் திரும்பவும் நம்ம நெய் ஊற்றிட்டு மேலே நம்ம அந்த வறுத்து வச்ச முந்திரி ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தம் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா பிரியாணி செம சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பீஃப் பிரியாணி செஞ்சேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.